앉아 봐. 어떻게 될까? 오케이. 빨리 가라 우리 파트를 보달래 오케이 오늘은 아로 나로 파리 தனி பெருமை கொள் மீல மேக தனி பெருமை
ரட்சணனாய் தனி பெருமை கொள் நீயொரு கண்ணம் உன்னை மறவே எது குலத்தில இனி ஒரு கண்ணம் உன்னை மறவே அம்மா இன்னொரு தடவை அனுபவி பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் இது ரொம்ப சின்ன கீர்த்தனை தான் பட் அதுக்காக சொல்லலை உடனே குயிக்காக வாங்கிக்கணும் சில விஷயங்களை வந்து இல்லை நாங்கள் முதல்ல இப்போ தான் பார்க்குறோம் சார் அப்படிலாம் இல்லை கணக்கு இல்லை அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லும்போது அதை வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் அந்த மைண்டுக்கு அப்புறம் எதை பாடம் பண்ணாலும் படமாகாது இல்லைட்டா இது பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது இதில் இப்போ என்ன இப்போ அனுபவில் இந்த தேர்ட் லைன் முடிகிறது தேர்ட் லைன் பாடுவோம் அப்புறம் ஃபுல்லாக பாடலாம் ஒன் டூ த்ரீ தனி பெருமை கொள் நீலமே ஷாமளனே தாமர சதலாஷணனான் இனி ஒரு கணம் உன்னை மறவே எது குலத்தில இனி ஒரு இன்னொரு ஃபுல்லாகவே பாடிவிடலாம் ஓகே அனுபல்லவி அனுபல்லவி தனி பெருமை கொள்ள பல்லவியான பல்லவி சேர்ந்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு அப்புறம் சரணம் ஒரு கணம் உன்னை மறவே
அந்த அனுபல்லவி எண்டில் அந்த பல்லவி எப்படி எடுக்கணும்னு கூட நான் அதில் போட்டிருக்கேன். இருக்காதுல த்ரீ ப்ளஸ் ஒன்று இருக்கா? இல்லை. இதை படிக்க முடியுது. ஆக்சுவலாக இந்த விக்ஸ் இதில் டப்பாவில் எழுதியிருக்கும். ஆ, இது என்னோட இந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம கிளியராக எழுதியிருக்கேன். அதெல்லாம் இந்த பேப்பர் வச்சுட்டா யாரையும் கேட்க விட அதையும் பார்க்க வேண்டாம். அப்படி கரெக்டாக இருக்கும். அது யோசித்து எழுதுறது. அதை மேம்போக்கில் அப்படி எழுதிட்டு போகிறது இல்லை. முடிஞ்சால் எங்கே வந்து நிற்கும்னு அது ஃப்யூச்சரை யோசித்து ஒரு கீர்த்தனை பாடும்போது அது என்ன பண்ணணும்னா ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தடு நம்ம பாடி பார்க்கும்போதே தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காக சிலது வரும். அப்போ நீங்கள் இது என்ன எழுதினாலும் அதான் வந்து நிற்கும். அதில் அதையும் ப்ரிப்பேர்டாக எழுதணும். அதில் ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன்று ஏன் போட்டதுன்னா அந்த அரை இடத்துல வரும்போது அதை எடுத்து கரெக்டாக அந்த பல்லவியோடு நிறுத்தணுங்கிறதுக்கு தான். ஏன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. அது ஓகே. ஸோ அதில் இல்லை அப்போ இல்லையா? அது சரணம் பார்த்துலாமா? சரணம் பார்த்து வறுமையும் பிணியும் மக்கள் மனை சம்சார பந்தம்
மனை சம்சார பந்தம் தனிசனிசரிதம்மா மனை சம்சார பந்தம் மனை சம்சார பந்தம் ஊரே மகரே ஊரேனும் ஊரினும் ஊரினும் அன்றி ஊரினும் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வறுமையும் பிணியும் மல் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் அந்த மக்கள் மனை சம் சேர்ந்தாப்புல அவர் ஆப்புல இருக்கும் நமக்கு வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் அன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் அன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் அன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் அன்றி அடுத்தது வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி ஓகே அந்த இந்த ஃபஸ்ட்டு இது இப்போ செகண்ட் இது ரெண்டு எடுத்து தரப்படும் வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்ச
சார பந்தம் ஊரே நோம்பன்றி மாதவகரிக ஃபர்ஸ்ட் மாதவகரிக அடுத்தது ஊரினும் அடுத்தது இந்த ஊரினும் மன்றிங்கிறது முதலுக்கு வந்து ஊரினும் மன்றி நெக்ஸ்ட் ஊரினும் மன்றி இவ்வளோதான் அதில் இப்போ முதல்ல இது பார்க்கலாமா வரும்பையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வரும்பையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வரும்பையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி வரும்பையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றி மறுமையில் கோடும் மறுமையில் கோடும் நரக மூரினும் அதாவது சரி சாரி கரி நரக மூரினும் நரக மூரினும் சரி சாரி கரி மாறி சொல்ல சொல்லுப்ப ரீ சரி சாரி கரி மாறி நரக மூரினும் நரக மூரினும் வான் பெறினும் வான் பெறினும் மரிமா அந்த ரிமாக்குள்ள இன்னொரு ஒரு இதுவும் இருக்கு மா இருக்கு வான் பெறினும் வான் பெறினும் மறுமையில் கோடும் நரக மூரினும் மறுமையில் கோடும் நரக மூரினும் வான் பெறினும் மறுமையில் கோடும் மயில் கோளும் நரக மூரினும் பெறினும் மறுமையில் கோளும் நரக மூரினும் பெறினும் மறுமையில் கோளும் அடுத்தது மறுமையில் கோளும் நரக மூரினும் நரக பாபத் பாந்தவனே நான் பாபத் பாந்தவனே நான் சனி சனித சனித பதனி நான் பாபத் பாந்தவனே நான் பாபத் பாந்தவனே நான் இல்லை இல்லை அதை வந்து மனிதாங்கிறது அந்த தாவோட ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து மனிதா ஹாபத் பாந்தவனே நே முடிஞ்சு போச்சா நான் மனிதா நீ நான் ஹாபத் பாந்தவனே நான் அப்போ மனிதா நீ நான் மறுமையில் மறுமையில் கோடும் மறுமையில் கோடும் மறுமையில் கோடும் நரக மூரினும் மறுமையில் கோடும் நரக மூரினும் மறுமையில் கோடும் நரக மூனியும்
இப்போ அந்த லாஸ்ட்டுக்கு வந்து அந்த ஆபத் பாந்தவர்களில் மட்டும்தான் சேஞ்சு மூணாவதுங்கிறதுக்கு அது மேலே அந்த சங்கதிக்கு. வறுமையில் கோடும் நரகமுறினும் மறுமையில் கோடும் நரகமுறினும் வான் பெறினும் ஆபத் பாந்தவனே நான் ஆபத் பாந்தவனே நான் கமதனி நான் ஆபத் பாந்தவன் ஆபத் பாந்தவனே நான் இனியொரு கண்ணம் ஆபத் பாந்தவனே நான் இனியொரு கண்ணம் உன்னை மறவே மறுமையில் அதை முடிச்ச உடனே அந்த ஒரு தரம் பாடிட்டு மறுமையில் பாடும் மறுமையில் கோடு நரகமுனினும் பெரினும் ஆபத்தாந்தவனே நான் பாடுவ ஆபத் பாந்தவனே நான் இனியொரு கண்ணம் உன்னை மறவே மறுமையில் கோடும் நரகமுனினும் வான்பெரினும் மாமா எங்க நெக்ஸ்ட் சங்கத்தி வந்து கரிகமான் இருக்கு மாமா நெக்ஸ்ட் லாஸ்ட் சங்கத்தில அப்படி இருக்கு எப்படி போட்டிருக்கு கரிகமா கரிசா கரெக்ட் கரெக்ட் அப்படியே இருக்கட்டும் வான் வான் கரிகமா வான் பெரினும் கரிகமா கரிசா மறுமையில் மறுமையில் கோடோ நரக மோரினும் வான் பெரினும் ஒரு கண்ணோ உன்னை மறவே மறுமையில் கோடும் நரகமுறினும் பார்வெறினும் ஆபத் வந்தவனே நான் ஒரு கண்ணோ உன்னை மறவே எது குலத்திலகம் நாயினியொரு கண்ணம் உன்னை மறவே சின்ன கீர்த்தனதான் வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனைசம் சாரப தம்பூரேனும் மன்றி வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனைசம் சாரபந்தம் ஊரேனும் மன்றி வறுமையும் சாரபந்தம் ஊரினும் மன்றே வறுமையும் பேணியும் மறிந்த மக்கள் மனை சம்சாரபந்தம் ஊரினும் மன்றே வறுமையும் பேணியும் மறிந்த மக்கள் மனை சம்சாரபந்தம் மறுமையில் கோடும் நரக மூறினும் மறுமையில் கோடும் நரக மூறினும் பெறினும் மறுமையில் கோடும் நரக மூறினும்
மறுமையில் கோடும் நரக மூரினும் வாண்டெரினும் பாவகாந்தவனே நான் மறுமையில் கோடும் நரக மூரினும் வாண்டெரினும் பாவகாந்தவனே நான் மறுமையில் கோடும் நரக மூரினும் மறுமையில் போடும் நரக மூரினும் வாண்டெரினும் ஆபத்தானவனே நான் நீ ஒரு கணம் உன்னை மறவே எது குலத்தில சரி ராமாயணம் இதில் பண்ணலாம். வறுமையும் பிணியும் மறிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் உரினும் அன்றி உரினும் உரினும் சொல்லணும். மறுமையில் கொடும் நரகமுறினும் வான் பெறினும் மறுமையில் கொடும் நரகமுறினும் வான் பெறினும் ஆபத் பாந்தவனே நான் இனி ஒரு கணம் உனை மறவேன். ஓகே சரணன் விதில் பார்க்கலாம். வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் வறுமையும் பிணியும் மலிந்த சம்சார பந்தம் ஊரினும் மன்றே வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றே வறுமையும் பிணியும் மலிந்த மக்கள் மனை சம்சார பந்தம் ஊரினும் மன்றே மறுமையில் கோடும் நரக மூரினும் வாண்டெரினும் மறுமையில் கோடும் நரக மூரினும் வாண்டெரினும் மறுமையில் கோடும் நரக மூரினும் மறுமையில் கோடும் நரக மூரினும் வாண்டெரினும் ஆபத்தானவனே நான் நீ ஒரு கணம் உன்னை மறவேன் எது குலத்தில கேட்டு
இனி ஒரு கணம் உன்னை மறவே. நான் இனி ஒரு கணம் உன்னை மறவே. நான் இனி ஒரு கணம் உன்னை மறவே. யது குல திலகா நான் இனி ஒரு கணம் உன்னை மறவே. யது குல திலகா நான் இனி ஒரு கணம் உன்னை மறவே. யது குல திலகா கண்ணம் உன்னை மறவே. யது குல திலகா ஒரு கணம் உன்னை மறவே. யது குல திலகா ஒரு கணம் உன்னை மறவே. யது குல தனி பெருமை கொள் நீர மேக ஷாமளனே. தனி பெருமை கொள் நீல மேக ஷாமளனே. தனி பெருமை கொள் நீல மேக ஷாமளனே. தாமர சதடாக்ஷணினான் 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 இனி ஒரு கணம் உன்னை மறவே. யது குல திலகான இனி ஒரு கணம் உன்னை மறவே. வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் போரினும் அன்றி. வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் போரினும் அன்றி. வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் போரினும் அன்றி. வறுமையும் பிணியும் மலிந்து மக்கள் மனை சம்சார பந்தம் போரினும் அன்றி. மறுமையில் போடும் மறுமையில் கோடும் நரக மூரினும் வாழ்பெறினும்
கையில் போடும் நரக மோரினும் பால் பெரினும் அவர் பாந்தவனே நான் மறுமையில் கோடும் நரக மோரினும் பால் பெரினும் அவர் பாந்தவனே நான் மறுமையில் கோடும் நரக மோரினும் பால் பெரினும் அவர் பாந்தவனே நான் நீ ஒரு கண்ணும் மறுமையில் கோடும் நரக மோரினும் பால் பெரினும் அவர் பாந்தவனே நான் நீ ஒரு கண்ணும் உன்னை மறவே யது குலத்தில இந்த மூணாவது சங்கத்திலையும் சரி அதே மாதிரி இந்த கார்வை முதல்ல ஒன்று கொடுக்கணும் அப்புறம் அட்ஜஸ்ட் ஆகும் அதில் எப்படின்னா எது குலத்தில் ரிப்பீட்டில் வரும்போது என்ன இருந்து எது குலத்தில் அங்கே கார்வை இருக்கு இதில் கிடையாது இந்த மூணாவது சங்கத்திலேயே மூணாவது பாடுங்க பல்லவியில் ஒரு கண்ணம் உன்னை மறவே யது குலத்தில அப்படிங்கிறது ரிப்பீட் வரும்போது நாலாவதுக்கு போகிறதுக்கு நான் அந்த கார்வை நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதில் பாருங்க ஒரு கணம் உன்னை மறவே யது குலத்தில முதல்ல அப்புறம் செகண்ட் இனி ஒரு கணம் உன்னை மறவே யது குலத்தில ஒரு கணம் உன்னை மறவே குலத்தில நீ ஒரு கணம் உன்னை மறவே யது குலத்தில நீ ஒரு கணம் உன்னை மறவே யது குலத்தில நீ ஒரு கணம் உன்னை மறவே யது குலத்தில நீ ஒரு கணம் உன்னை மறவே மாமா இங்க வந்து மறுமையில் கோடும் நரக முறியும் வால் பெரினும் ஸோ ரெண்டு தடவையும் ஒரு ஒரு ஆவர்த்தனம் பண்ணுவோமா இல்லை செகண்ட் டைம் வந்து வால் பெரினும் மறுமையில் போடும் ஆமாம் அங்கெல்லாம் அது பண்ண வேண்டாங்க அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை ரொம்ப ட்ராக் ஆகுச்சு இதுதானே அதோட இது வந்து அது ரொம்ப நாளைக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டாம வருமேங்கிறத இல்லையா ரிப்பீட்டடாக வருமே வருமே வருமேன்னு மேலே போயிடலாம ஏன்னா நம்ம வந்து நாலு பேர் கேட்கும்போது அதை
அதுக்கு தான் வந்து அந்த அப்ராப்ரியேட்டாக எங்கே வந்து நம்ம எப்படி நம்ம இந்த நிரவல் பாயிண்ட் எடுத்துக்கிறோங்கிறது இருக்குது. நிரவல் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு அப்ராப்ரியேட் பிளேஸில் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நிரவல்லாம் பாடிட்டு எல்லாத்துக்கும் நிரவல் பாடிட்டு இருக்கக்கூடாது. வள இனி ஒரு கணம் உடனே நான் வரவேன்னு சொல்லிட்டு பாடலாம். ஸோ இப்போ இதை கொஞ்சம் ராகம் பாடல ஆரம்பிப்பேன். ஏன்னா கரகரப்புரியா அவ்வளோ ஜன்னியந்தான் இதுக்குன்னு ஒரு அந்த சாயல்கள் அது அந்த ஒரு இதை வந்து ரிசம்பிளன்ஸ் இருக்கணும். அதில் தனியாக இதுக்குன்னு ஒன்று இருக்குது அது பாடணும். அதில் நல்ல பிளேஸ் அது. இப்போது எந்த ராகமுமே வந்து அது அதுதான் நம்ம நினைக்கணும். ஒரு ஜஸ்ட் ஒரு டூ லைன்ஸ் ஆர் ஒன் லைன்ஸில் அந்த ஒன் லைனில் அந்த ராகத்தை ராகம் தெரிஞ்சு விடணும் ஜஸ்ட் நமக்கு. ஸோ அப்படி பார்க்க போனால் உடனே வந்துடலாம் அந்த கரிசா இதில் நினைக்கிறேன். அது ஒப்பி ரொம்ப நாளை கார்பை கொடுத்தா ஏன்னா இது வந்து ஆந்தாளிகாவும் போகலாம். உடனே கொடுத்துட்டோம்னா இது சீரஞ்சனி தான். இம்மீடியட்டாக வந்துடுறது பெட்டர் பாருங்க. ஷூராக தெரிஞ்சு போயிடும் நமக்கு அப்படின்னு போயிடலாமே மா நின்றுட்டும். பார்த்தா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் தி ராகா இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்படி திங்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணினா வந்து எங்கேயுமே அது வந்து மிஸ் ஆகாது. இன்னும் ஒரு ஆமாம் ஸ்ரீரஞ்சனி ப்ரிடாமினாக மத்தியம கால ராகமா இல்லை விளம்பர கால சங்கதீஸ் பண்ணணும் இல்லை அப்படி இப்படிமா பாடிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப நாளை வந்து அதை சஸ்டெயின் பண்ணி கார்வ பண்ணிட்டு அதாம்மா. அதாவது என்ன கேட்டால் ஒரு ராகம் மைண்டில் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் பாடக்கூடாது. அது அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு மாதிரி பாடிக்கலாம். ஸோ அப்போ அப்படி வரும்போது வந்து எல்லாம் கலந்து தான் இதில் கொண்டு வரணும். ரொம்ப உடனே எடுத்துடுவாத உடனே எடுத்துட்டா நல்லா இருக்கும். அது பாடு பாடுறியா
அந்த மாதிரி அந்த தாமா லேண்ட் ஆயிடணும் அதில் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரேஸ் ஒன்று தான், எந்த நம்ம இது பண்ணுறோங்கிறது இருக்குது. நம்மளே கேட்டுக்கலாம், இது ரூலு ரூலுங்கிறது அப்புறம் விட்டுடலாம். இது கா எப்படி இருக்குது கேட்கும்போது, அவ்வளோதான். இப்போ ஃபாஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அதில். இது எப்படி என்ன போர்ஷன் போர்ஷனாக ராகத்தை பாடினா சரியாக இருக்காது. முதல்ல சவுக்குமா ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் நாளைக்கு, அப்புறமா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, அப்புறம் இப்படி இப்படியா பிடிச்சிக்கிறது ராகத்தை, அதெல்லாம் இல்லை. அது போக்கில் போய் பாடினோம்னா அதை அழகுப்படுத்தணும். அதுவும் இந்த மாதிரி ராகங்கள்லாம் பாடும்போது ரொம்ப நாள் வளர்த்துட்டு பண்ணினா வந்து எங்கெல்லாம கொண்டு விடும். அது கரெக்டாக ப்ராப்பராக அதனோட ஃப்ரேசஸ் வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும். அதுதான் அதில் பண்ணி அப்படி பாடு கேட்டுருச்சுனா அது கலரே மாறிப்படும். இப்போ பாடலாம், பாடி பாருமா. ஃபாஸ்ட் அதாவது இதை போடும், இதை போட்டால் தான் அதில் வந்து நிகா மதமாக நிகா மதனிதமானு போட்டுவிட்டா கரெக்டாக வந்து உட்காந்துடும். இப்போ நது மாப்பு அந்த பா பக்கத்துலேயே இருக்கு, அது இதுலேயும் இருக்கு. ர மத நீத சேஃப்டி பாடுங்க. அல்ல நே
ஹரி இனியொரு கண்ணை மறவே மதி கீழ்காலம் அப்புறம் மேற்காலம் கமதனி இனியொரு கண்ணம் மதனி இனியொரு கண்ணம் சாலித மதனி இனியொரு கண்ணம் த மத இனி த மதசு போயிடும் எப்பவுமே அது திருப்பி அது எகெயின் சாய்த்தியம் மாதிரி தான் தி எண்ட் ஆஃப் தி ஸ்வரம் வந்து கரெக்டாக அதை பிளான் பண்ணிக்கணும் நம்ம வரும்போதே அதை பண்ணிட்டு வந்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் ப்ராப்பராக இருக்கும் மதனி சனி தனி நித மக மதனி சச்ச
சுவரம் பாடும்போது த இது வந்து தாளம் போயிட்டு இருக்கு இப்படி புரியுதோ அது மேலே சுரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல் நம்பராக சொல்லலாம் இல்லை சுரமாக சொன்னால் சா ரி கா இருக்கு இல்லை அது அடுத்த செகண்ட் ஸ்பீடில் சரி கமா ரே கமா த கமா தனி தனி இப்படி சுரம் பாடக்கூடாது அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது தனி மதனி த தனி தமா தனி இனி அந்த மாதிரியோ தனி தனி தமா கரி கமா தனி இனி யொரு கண் தனி தனி நி தனி த தனி தமா தனி இனி யொரு கண்ணம் இப்படி பாடக்கூடாது அந்த அஞ்சு வச்சோ ஒரு நாலு அந்த அந்த நம்பர் ஃபைவ்ங்கிறது எல்லாத்துக்கும் சூட் ஆகும் அந்த மாதிரி வராப்பில் நம்ம பண்ணணும் அதை இங்கே ஒரு ஆவணத்தில் பாடி பாருவோம் ஹரிதனி ரிதனி அப்படி பாடாமல் ஓரளவுக்கு அதில் நம்ம நடிச்சு பாரு அப்போதான் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அந்த மாதிரி சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா தாளம் இருக்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கு அதே திருப்பி சுரத்தில் சொல்லுண்டா அது இல்லை அந்த இந்த டுவெல்லுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம காம்பினேஷன் பண்ண முடியுமோ நம்ம யோசிச்சு செய்யணும் அதை அதனால ஃபுல் கிருதி ஒரு வாரம் பாடப்படும் ஃபுல்லாக எல்லா இந்த கிருதியை ஃபுல்லாக வருது நீல மேகர் ஷாமலனே
சொரங்கள்லாம் அது என்ன வருதுங்கிறது நம்ம சொல்ல முடியும் ஈஸியாக இருக்கும் பாபா கரெக்டாக சொல்லிட்டா புரிஞ்சிடும் கன்ஃபியூஷன் இல்லாமல் பாடிவிடலாம் அதுதான் நமக்கு அதில் முக்கியம் அதில் இன்னொரு தடவை பாண்டுமா வருமா எனக்கு ஃபுல்லாக ரெண்டு மூணு இதுக்கு மேலே பாண்டா வாழ்க்கை ஆமாம் எல்லாம் நான் பாடலாம் எல்லாரும் அடுத்த கச்சேரி எங்க ஓகே.